தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் சிம்பளையும் கிளிக் பண்ணி மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலோட நியூஸ் எல்லாமே உங்களுக்கு இமிடியட்டாக வந்து சேரும். தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும், ஏன் தமிழ் சினிமா மட்டும் இல்லை, இந்திய சினிமாவாக இருக்கட்டும் இல்லை ஹாலிவுட்டாக இருக்கட்டும், ஒரு சில நடிகர்களுக்கு அந்த கிரேஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அது எப்பயுமே வந்து கம்மியாகாது. கிட்டத்தட்ட 18 வயசில் ஒரு கதாநாயகன் வந்து என்ட்ரி ஆனால் அந்த கதாநாயகனை ரசிக்கிறவங்க அந்த கதாநாயகனுக்கு 68 வயசானால் கூட ரசிக்க தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் எல்லா கதாநாயகர்களுக்கும் இந்த லாஜிக் வந்து பொருந்துமா அப்படின்னு வந்து பார்த்தா சத்தியமாக வந்து பொருந்தாது. ஏதோ வந்து அபூர்வமாக ஒரு சில நடிகர்களுக்கு மட்டும்தான் இது வந்து பொருந்தும், இந்த கொடுப்பு இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த விதத்தில் 1990களோட இறுதியில் எல்லா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு நடிகர் தான் நடிகர் மாதவன். மணிரத்னம் படத்தோட அலைபாய்தே அப்படிங்கிற அந்த படத்தில் அந்த மனுஷன் அந்த பைக்கில் வர்றப்போ வாக்மேன் வச்சுட்டு அந்த சீன்லாம் வந்து வர்றப்போ தேட்டரில் அவ்வளோ தூரம் வந்து எல்லாருமே ரசித்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து அவருக்குன்னு வந்து ஒரு தனி பெண் ரசிகர்கள் ரசிகைகள் பட்டாளம் வந்து இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இது எல்லாத்தையும் வந்து தாண்டி ஆரம்ப காலகட்டத்தில் கல்லூரிகளில் படிக்கிறப்ப மாதவனாக ஏகப்பட்ட பேர் வந்து ராகிங்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் வந்து ஒரு மூஞ்சியா அப்படின்னு வந்து கலாய்ச்சிருக்காங்க. ஹிந்தியில் வந்து ஒரு வந்து சில சீரியல்கள்லாம் வந்து நடிச்சிருந்தப்போ நிராகரிக்கப்பட்டலாம் வந்திருக்கார். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து தாண்டி தன்னுடைய தன்னம்பிக்கையினாலும் விடாமுயற்சினாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேலே தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் காதல் கதைகளை பெரிதும் தேர்ந்தெடுத்து நடித்த நடிகர்னாலே அது மாதவனை தான் வந்து சேரும். அதாவது சாக்லேட் பாய் இமேஜுங்கிறத தாண்டி ரன் படத்தில் வேற ஒரு முகத்தை வந்து காட்டியிருப்பார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவர் நடித்த படங்களில் தன்னுடைய சிறந்த நடிப்பை வெளிப்படுத்தியதன் மூலம் ரசிகர்களை கவர்ந்து இன்று அளவிலும் இருந்து வருகின்றார் சாக்லேட் பாய் மாதவன். இன்றைக்கு வரைக்கும் மாதவனை எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். அதுக்கு என்னென்னா அந்த நடிப்பில் வந்து ஒவ்வொரு பரிணாமத்தையும் வந்து காட்டிட்டு வருவார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த தம்பிங்கிற படத்தில் சில டைலாக்லாம் வந்து சொல்கிறப்ப அது மாதவனுக்கு மட்டும்தான் வந்து பொருந்தும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா அங்கே சைலண்ட் அப்படிங்கிறத கூட சத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது அப்படிங்கிற டைலாக்காக இருக்கட்டும், அந்த கண்ணை உருட்டி திரட்டி பேசக்கூடிய வசனமாக இருக்கட்டும், இப்படி ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தோன்னா நடிப்பில் மிரட்டியிருப்பார். இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கும் போதே திருமணமும் வந்து செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம். இவர் நடிக்கும் பொழுதே இவரை பல நடிகைகள் மற்றும் இவரது ரசிகர்கள் ரசிகைகள் பலர் இவருக்கு ஐ லவ் யூ சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அது போன்ற எந்த கிசுகிசுக்கள்லையும் வலையிலையும் இவர் சிக்காமல் தன்னுடைய மனைவியை தான் அதிகமாக வந்து நேசித்து காதலிக்க ஆரம்பித்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். சமீபத்தில் தன்னோட மனைவி சரிதாவின் பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அதில் என் அன்பே அப்படின்னு வாழ்நாள் முழுவதும் உன்னை பிரகாசமாக சிரிக்க வைப்பேன் என நம்புகிறேன், நமது நன்மைக்காகவும் நீ நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும், நீ இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டார்லிங் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காப்ல. அவர் நடிக்கும் சமயத்தில் கூட பெரும்பாலும் பொது நிகழ்ச்சிகளில் கூட தனது மனைவியை அடையாளப்படுத்தி கொண்டதே கிடையாது. மாதவன் 1999 தனது மனைவி சரிதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார். தற்பொழுது வரையிலும் அதன் அன்பை வெளிப்படுத்திக்கிட்டே தான் வந்து வர்றாரு மாதவன். தற்பொழுது அவருக்கு ஒரு மகன் இருக்காரு. தற்பொழுது மாதவன் அவரது குடும்பத்துடன் மிக சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் வந்து வாழ்ந்துட்டு வர்றாப்ல. இந்த நிலையில் மாதவன் ரசிகர்கள் அவரது குடும்பத்துடன் இருக்கக்கூடிய புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அத்தகைய புகைப்படம் தற்போது வைரலாகி வருகிறது. மேலும் இதனை பார்த்த ரசிகர்கள் மாதவன் மனைவியாக இப்படி குண்டாக இருக்கிறார் என கூறி அந்த புகைப்படத்தை மேலும் உற்று நோக்கி பார்த்து வருகின்றனர். சோசியல் மீடியாக்களில் இது அதிகமாக ட்ரெண்டாகிக்கிட்டு வந்து வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.